ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கரி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அவள் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நான் இந்த கிண்ணம் ஃபுல்லாக கெட்டி அவள் எடுத்திருக்கேன். அவள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஒரு சில அவள் வந்து சாஃப்டாக இருக்கும், அதை ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துட்டால் போதும். ஒரு சில அவள் வந்து நல்லாவே கெட்டியாக இருக்கும், அதனால் 10-15 நிமிஷம் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி கெட்டியான அவள் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 தண்ணி அலசி வச்சுட்டேன். அலசின அவளில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி தண்ணி லைட்டாக தெளித்து ஊற வச்சு வச்சுக்கிறேன். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறணும். இந்த அவல் ஊறத்துக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணிக்கிறேன். சின்ன தக்காளி 2 கட் பண்ணிக்கிறேன். நான் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம். அவல் 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி தான் உதுருதுராக இருக்கணும். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலக்கிடலாம். இதில் கட் பண்ணி வச்ச பன்னீரெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து பன்னீரில் நல்லா ஊறணும். இது ஊறத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் ஆகும். இப்போ நல்லா ஊறி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பன்னீரை இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த பன்னீரை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 பிரிஞ்சி இலை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் யூஸ் பண்ண பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துட்டோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே முளைவிட்ட பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, புதினா தான் இருக்குது, அதனால் புதினா மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியே திறந்துடுறேன். இந்த மாதிரி காய்கறிலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கணும் தண்ணி வற்றி. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா, காய்கறி, அந்த அவல் எல்லாமே ஒரு சேர நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலேன். நல்லா கலந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பன்னீரையும் அதில் சேர்த்துக்கிறேன். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு வேணும்னா கடைசியாக 1/2 எலுமிச்சம்பழ சாறு கூட இது மேலே பிழிஞ்சு விட்டால் நல்லாதான் இருக்கும். இப்போ நம்மளோட பன்னீர் அவல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.